அரசு வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையை 90% நாங்கள் முழுமையாக நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசு ஊழியர்கள் வந்து தினம் தினம் திமுக அரசு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து 90 விழுக்காடுன்னு நீங்க தவறான தகவலை கொடுப்பீங்க. அது மகளிருக்கான 1000 ரூபா கொடுத்ததோட 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டதா தான் ஐயா சொல்றாங்க. அதுல ஆசிரியர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், வேளாண்குடி மக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் பாக்குறீங்கல்ல, அது சொல்லிக்கிற வேண்டியதுதான். 90ல் ஒரு 9 பட்டியல் இட்டு பிடிக்கு சார். சொல்லி சொல்லி சோர்ந்துட்டேன் நான். தனியாக தான் போட்டிடும், வேட்பாளர் போட்டி ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் தயாராக வச்சுருப்போம், தேவைப்படும் போது அறிவிப்போம். ஆமாம், இங்கே எல்லாம் சொல்ல சும்மா இந்த பிரதமர் வேட்பாளரை சொல்லணும், பிரதமர் வேட்பாளரை சொல்லணும், ஏன் மண்ணுக்கும் பிரதமருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள். இங்கே ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்து ஓட்டு போட்டாங்களா, ஐயா எம்ஜிஆரா, ஐயா அம்மா ஜெயலலிதாரா, இப்போ வந்து ஐயா ஸ்டாலினை பார்த்து போடுறாங்களா, இல்லை பிரதமர் யாருன்னு பார்த்து போட? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பிரச்சனைக்கு எவன் முன்னாடி நிற்கிறானோ அவன் தான் இந்த நிலத்தில் தலைவன். அதை விட்டுட்டு மோடிக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஏதாவது பேசுவார் அவர் பிரதமராகி என்ன ஆச்சு சொல்லுங்கள். 10 ஆண்டுங்கிறது மனித ஆயுளில் எவ்வளவு ஒரு பொன்னான காலங்கள், ஒன்றுமே இல்லையே. மறுபடியும் அவர் பிரதமராக, ராகுல் பிரதமராக, அதனால் எனக்கு என்ன காவிரி பிரச்சனை தீருமா, இல்லை மோடி தான் பேசுவாரா? மோடியா ஐயா பேசுகிறாரு, ஒரு நாட்டின் பிரதமர் அவர் சொல்கிறார் எவ்வளோ பொறுப்பற்ற பதில் பாருங்க. இந்தியா கூட்டணியில் 2 கட்சிகளும் காவிரிக்காக சண்டை போட்டுக்கிறதுன்னு பேசுகிறார். அந்த தண்ணீரை பேசி பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குங்க, எங்களுக்கு நீங்கள் தான் பிரதமர்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கட்சிகள் வந்து கர்நாடக மாநில தேர்தல் வெற்றிக்காக ஒரு தமிழ் தேசிய மக்களினுடைய உரிமையவே வந்து பறிகொடுக்குது, இழக்க தயாராயிருச்சு. அதனால் என்ன இருக்கு, இப்போ காவிரிலாம் ஒரு பிரச்சனையாங்க, அதெல்லாம் பாதிக்குமாங்க, விவாதம் நடக்குது பாருங்களேன், சீமான் இப்படி பேசுகிறாரு, அது பாதிப்பை ஏற்படுத்துமா? அந்த அளவுக்கு நாங்கள் கேவலங்கட்டு போயிட்டோம் உங்களுக்கு. என்ன பங்காளி வடிவேல் சொல்கிற மாதிரி என்ன அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவேன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் பண்ண மாதிரி எங்களை ரொம்ப நல்லவன் நினச்சி நீங்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறீங்க. அதனால் இங்கே வந்து என் மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் சிக்கல்கள் தான் இங்கே பிரதமர், அதுதான் பிரதமர். இங்கே காவிரி தண்ணி தரல, தஞ்சை பகுதி வறண்டு கிடக்குன்னா, என் வாழ்க்கை இருண்டு கிடக்குன்னா, ஒவ்வொரு விவசாயம் அழுகிறத பாருங்க. ஒருத்தர்லாம் மழை பெஞ்சால் தான் வீட்டுக்கு போவேன்னு 10 நாளாக படுத்து கிடக்குறேன்ற, சாவி பதறா போச்சு. அப்புறம் தஞ்சை விளைஞ்சால் தமிழ்நாடு பஞ்சம் போகும், தமிழ்நாடு விளைஞ்சால் இந்திய பஞ்சம் போகும். ஆனால் அப்படியா நிலைமை இருக்குது எனக்கு, ஒவ்வொரு வட்டமும் நான் காவிரி நதிநீருக்காக கையேந்தணும், மல் கட்டணும் அப்படின்னா. உண்மையிலே இந்த நிலத்தில் நான் குடிமகன் தானே, என் வரியில் கன்னடர்களுக்கு பங்கு போகலையா, எனக்கு உரிமை மறுக்கு தண்ணி தர மறுக்கிற கேரளாவுக்கு என் வரி போகலையா, வரியில் பங்கு இல்லையா? அமைச்சர் வீட்டில் இருக்குது சோதிக்கிறாங்க. அது தேர்தல் வரும்போது செய்கிறதான். இவ்வளோ காலம் வந்து இப்போ நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புங்களேன், இவ்வளோ காலமாக இவங்க வந்து வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க, வருமான வரி கட்டாமல் ஏமாத்துனாங்க, அதெல்லாம் வந்து தெரியாமல் இருந்ததா? 2 மாதத்தில் தேர்தல் வருது, அதுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்போம், அது ஒரு பழிவாங்கல் தான், அது பண்ண வேண்டியது. இதை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், இல்லை போன ஆண்டு செஞ்சுருக்கலாம், இது அப்படி தான். இது இன்னும் இப்போ இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, ஜனவரி வரைக்கும் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லார் வீட்டுக்கும் போனாலும் போவாங்க, ஏதோ ஒன்று வருமான வரித்துறை சரியில்லைன்னு அமலாக்கத்துறை வேறு, சிபிஐ சரியில்லைன்னு என்ஐஏ வேறு, ஒன்று சிபிஐ கலைச்சி விட்டுக்கணும், என்ஐஏ தான் சரியாக விசாரிக்கணும், அதை வச்சுக்கணும், இல்லை அமலாக்கத்துறையை வச்சுக்கணும், வருமான வரித்துறையை கலைச்சி விட்டுக்கணும், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இது வருமான வரித்துறையை விட அமலாக்கம் வந்து தான் அதுதான் சிறப்பாக பண்ணணும், அப்படின்னு அதை வச்சே பண்ணிக்க முடியுதில்லை. ஒரே மாவு, பட்டமா சுட்டா தோசை, குண்டா தொட்டா இட்லி, மாவு ஒன்று தான், சொல்றவர் அவர் தான். அதனால அதை பேசி என்ன பயன் இருக்கு? இதெல்லாம் தொன்று தொட்டு நடக்கிறது தானே, இந்த இப்போ தான் நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டு இப்படி இவங்க வரும்போது, காங்கிரஸ் இருக்கும்போது மட்டும் அப்படி தான் பண்ணாங்க, இவங்க இருக்கும்போதும் பண்ணாங்க, அதுக்குள்ள ஒரு மிரட்டி பார்க்கறதா வேற. அதுதான் இங்கே
சந்தன மரங்கள் அந்த வளம் தான் இங்கே இது பெரிய வருவாயை பெருக்கி கொண்டு வந்த மாவட்டத்தில். அது காட்டிலாக்க அது அமைச்சகம் வந்து மறுபடியும் அந்த மரங்களை நட்டு வளர்க்க இது அதுக்கு முயற்சி எடுக்கணும். எங்கள் ஆள் இருக்கும்போது காட்டில் இருக்கும்போது மரங்களெல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. அவரை அநியாயமாக வந்து மரத்தை அழிச்சிட்டாரு, சந்தன மரத்தை வெட்டிட்டார், யானைகளை கொன்று தந்தத்தை விற்று விட்டார். அவர் இருக்கிற வரை ஒருத்தன் உள்ள போல காடு பாதுகாப்பாக இருந்தது. அவர் இருந்திருந்தால் இந்த காவிரி நிலைமையெல்லாம் எங்களுக்கு வந்திருக்குமான்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் அநியாயமாக பழி போட்டாங்க. அவர் மாயாவி திருடன். நான் கூட கேட்டேன், அவரே திருடன்னா இங்கே இருக்கிறவனுக்கெல்லாம் பேர் என்னடான்னு. சரி, சந்தன மரத்தை வெட்டி விற்றார், சரி நான் ஒத்துக்கிறேன். யானைகளை கொண்டு தந்தத்தை விற்றாரு, சரி அதையும் கூட நான் ஒத்துக்கிறேன். அது விற்றவர் காட்டுக்குள்ளே இருந்தார், வாங்கினவங்க எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, விற்று என்ன பண்ணார், காட்டுக்குள்ளே பெரிய பெரிய பங்களாவாக கட்டி விட்டாரா, சொல்லுங்க, ஏதாவது பண்ணிட்டாரா? சும்மா ஏதாவது நாட்டுக்குள்ளே எல்லா பேரும் சாராயங்காய்ச்சி விற்றுக்கிட்டு தான். காட்டுக்குள்ளே இருந்தவர் சாராயங்காய்ச்சாரா, வெத்தலாக்கு போட்டாரா, பீடி சிகரெட்டு குடித்தாரா, கட்டிய மனைவி தேவரை வேற ஒரு பொண்ணை தொட்டு தூக்கிட்டு போனாரா, சொல்லுங்கள். நாகப்பாவை கடத்தின அவருக்கு நயன்தாரா தூக்கிட்டு போக தெரியாதா? அது தமிழன் மாண்பு, அதில் அந்த மாண்பு குறையாமல் வாழ்ந்தவர். அவரை போட்டு பழி சுமத்தி அவர் வெளியில் வந்து பேசிட்டாருன்னா பல பேர் சிக்கிடுவாங்கங்கிறதுனால கொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அதான் உண்மை.